गुड मॉर्निंग माय डियर फर्स्ट स्टैंडर्ड स्टूडेंट्स, वेलकम बैक टू आवर मैथ्स क्लास। लास्ट क्लासल नम्म एन्नेन्ना पाथोम, वन डिजिट एडिशन पाथोम, टू डिजिट एडिशन पाथोम। इन्नैक्कु क्लासल नम्म एन्ना पाक्क पोरोम, थ्री डिजिट एडिशन, टी हेच आर डबल ई, थ्री डी ई जी ई टी डिजिट, ए डबल डी ई टी ई ओ एन addition, three digit addition। இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? three digit addition। three digit addition னா என்ன? அதாவது டிஜிட்னா என்ன நான் சொல்லிருக்கேன் மிஸ், one number வந்தா அது one digit, two number வச்சு addition வந்தா அது two digit addition। இங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா three numbers இருக்கு, அதனால இது என்னன்னு சொல்றோம், three digit addition னு சொல்றோம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில்? ஒன் டிஜிட் அடிஷன் பார்த்துருப்போமா? ஃபோர் டூ. இப்போ நம்ம எப்படி படிப்போம்? டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? ஃபோர் இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? டூ இருக்குது. இதில் எது பிக் நம்பர்? ஃபோர் தான் பிக் நம்பர். அப்போ ஃபோர் இன் த மைண்ட், டூ இன் த ஃபிங்கர். ஆஃப்டர் ஃபோர் என்ன? ஃபைவ், சிக்ஸ். அப்போ இங்கே என்ன எழுதணும்? சிக்ஸ். இப்படி தானே நம்ம ஒன் டிஜிட் அடிஷன் பார்த்தோமா? என்ன பண்ணுவோம், டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? ஃபோரு. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? டூவு. இதில் எது பிக் நம்பர்? ஃபோர் தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ ஃபோர் இந்த மைண்ட், டூ இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் ஃபோர் என்ன? ஃபைவ், சிக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும்? சிக்ஸ். நெக்ஸ்ட் டூ டிஜிட் அடிஷன் பார்க்கலாம். த்ரீ, ஒன், ஃபோர், ஃபைவ். இதை ஏன் டூ டிஜிட்னு சொல்கிறோம்? ஏன்னா ரெண்டு நம்பர், டூ நம்பர்ஸ் இருக்கனால இது டூ டிஜிட். இதுலேயும் டூ நம்பர்ஸ் இருக்கனால இதுவும் டூ டிஜிட் நம்பர், இதுவும் டூ டிஜிட் நம்பர். இப்போது எப்போயுமே ஆட் பண்ணும்போது ஃப்ரண்ட் வைஸ் பண்ணணுமா, பேக் வைஸ் பண்ணணுமா? பேக்வர்ட்ஸ்லேருந்து தான் பண்ணணும். இப்போ பேக்வர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? ஒன் இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? ஃபைவ் இருக்குது. அப்போது பிக் நம்பர் இந்த மைண்ட்னா எது இங்கே பிக் நம்பர்? ஃபைவ் இந்த மைண்ட், ஒன் இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் ஃபைவ் என்ன? சிக்ஸ். அப்போ இங்கே என்ன எழுதணும்? சிக்ஸ். இப்போது ஃப்ரண்ட், டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? த்ரீ இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? ஃபோர் இருக்குது. இதில் எது ஸ்மால் நம்பர்? த்ரீ தான் ஸ்மால் நம்பர். எது பிக் நம்பர்? ஃபோர் தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட்னா ஃபோர் இந்த மைண்ட், த்ரீ இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் ஃபோர் என்ன? ஃபைவ், சிக்ஸ், செவன். அப்போ இங்கே என்ன வரும்? செவன்டி சிக்ஸ். அப்போது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ஏஎன்எஸ் ஆன்சர் ஈக்குவல் டு செவன்டி சிக்ஸ். அதே மாதிரி ஒன் டிஜிட்டுக்கும் எப்படி எழுதணும், ஏஎன்எஸ் ஆன்சர் ஈக்குவல் டு சிக்ஸ். இப்போ நம்ம ஒன் டிஜிட் டூ டிஜிட் அடிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், த்ரீ டிஜிட் அடிஷன் பார்க்க போகிறோம். இப்போது த்ரீ டிஜிட் அடிஷனில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த்ரீ நம்பர்ஸ் இருக்கனால இது த்ரீ டிஜிட். ஃபோர், த்ரீ, டூன்னு த்ரீ நம்பர்ஸ் இருக்கனால இது த்ரீ டிஜிட். அப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவோம், ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ. அடுத்த த்ரீ டிஜிட் நம்பர் என்ன? ஒன், ஃபோர், ஃபைவ், ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ். ஓகேங்களா? இப்போ இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டூ டிஜிட்டில் நம்ம எப்படி பண்ணோம், ஃப்ரண்ட் வைஸ் பண்ணோமா, பேக்வேர்ட்ஸ் பண்ணோமா? அடிஷன் பேக்வேர்ட்ஸ். அப்போ த்ரீ டிஜிட்லேயும் எப்படி தான் பண்ணணும், பேக்வேர்ட்ஸ் தான் பண்ணணும். அப்போது டாப்பில் இங்கே என்ன நம்பர் இருக்குது? டூ இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? ஃபைவ் இருக்குது. இதில் எது பிக் நம்பர்? ஃபைவ் தான் பிக் நம்பர். அப்போது பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போது ஃபைவ் இந்த மைண்ட், டூ இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் ஃபைவ் என்ன? சிக்ஸ், செவன். அப்போ இங்கே என்ன எழுதணும்? செவன். இப்போது நெக்ஸ்ட் சென்டரில் இருக்கதை பார்க்கணும். டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? த்ரீ இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? ஃபோர் இருக்குது. இதில் எது பிக் நம்பர்? ஃபோர் தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ ஃபோர் இந்த மைண்ட், த்ரீ இந்த ஃபிங்கர்.
आफ्टर फोर फाइव सिक्स सेवन अप्पा इंगे एन्ना वरु आंसर सेवन इप्पो फ्रंट ले इरुक्कु अदा पाकलाम टॉप ले एन्ना नंबर इरुक्कु फोर इरुक्कु बॉटम ले एन्ना नंबर इरुक्कु वन इरुक्कु इदिल एदु बिग नंबर फोर बिग नंबर वन एन्नदु स्मॉल नंबर अप्पो बिग नंबर इन द माइंड स्मॉल नंबर इन द फिंगर अप्पो फोर इन द माइंड वन इन द फिंगर आफ्टर फोर फाइव अप्पो इंगे एन्ना एल्दनु फाइव इप्पो इंद स्टेप मुड़िच्चतुक्कु अप्पुरम नेक्स्ट स्टेप एन्ना एल्दनुन्नु मिस्सु सोल्लिरुक्केन आंसर नु एल्दनु ए एन एस ईक्वल टू इत एप्पडी रीड पण्णनु फाइव डबल सेवन एप्पडी रीड पण्णनुन्नु मिस्सु सोल्लि कोडुत्तिरुक्केन फाइव हंड्रेड अंड सेवेंटी सेवन ऐं अप्पडी रीड पण्णोम इंगे वन स्पेसल एन्ना इरुक्कु सेवन इरुक्कु टेन स्पेसल एन्ना इरुक्कु सेवन इरुक्कु हंड्रेड स्पेसल एन्ना इरुक्कु फाइव इरुक्कु अप्पो रीड पण्णनुन्नु एप्पडी रीड पण्णनुन्नु सोल्लिरुक्केन फ्रंट वाइज रीड पण्णनुम अब 577 पुरी तुर फर्स्ट प्रॉब्लम मिस्सु सोल्रें केयरफुल्ला लिसन पन्नुंगा एप्पयुमे एडिशन ना फ्रंट वाइज पन्नुवोमा बैक वाइज पन्नुवोमा बैकवर्ड्स तान पन्नुवोम इप्पो बैकवर्ड्स ला टॉप ले एन्ना नंबर इरुक्कु टू इरुक्कु बॉटम ले एन्ना नंबर इरुक्कु फाइव इरुक्कु अप्पो बिग नंबर एदु इदुल फाइव तान बिग नंबर अप्पो बिग नंबर इन द माइंड स्मॉल नंबर इन द फिंगर्स अब आफ्टर फाइव सिक्स सेवन इंतिया सेवन एलिया सेन्टर इन पाकल टाप नंबर थ्री बाटम नंबर फोर अल बिक नंबर फोर दिक नंबर अग नंबर इन द मैंड स्माल नंबर इन द फिंगर फोर इन द मैंड थ्री इन द फिंगर आफ्टर फोर फाइव सिक्स सेवन இப்போ இங்க என்ன எழுதியாச்சு 7 னு போட்டாச்சு நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்குதுல டாப்ல என்ன நம்பர் இருக்கு 4 பாட்டம்ல என்ன நம்பர் இருக்கு 1 இதுல எது பிக் நம்பர் 4 தான் பிக் நம்பர் அப்ப பிக் நம்பர் இன் தி மைண்ட் ஸ்மால் நம்பர் இன் தி ஃபிங்கர் இப்ப আফட்டர் 4 என்ன 5 அப்ப இங்க என்ன எழுதணும் 5 இந்த ஸ்டெப் எழுதினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எழுதணும் இந்த ஸ்டெப் எழுதினாதான் மிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் போடுவேன் ans equal to 577 okayla ipo second problem second la first 3 digit addition 3 digit number enna 564 564 next 3 digit number enna 232 232 ipo addition eppadi pannuvom front words pannuvoma back wise pannuvoma बैकवर्ड्स தான் பண்ணுவோம் இப்ப பேக்வர்ட்ஸ்ல இருந்து பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பேக்வர்ட்ஸ்ல டாப்ல என்ன நம்பர் இருக்கு 4 இருக்கு பாட்டம்ல என்ன நம்பர் இருக்கு 2 இருக்கு அப்போ என்ன பண்ணனும் இப்போ பிக் நம்பர் எது இதுல 4 தான் பிக் நம்பர் அப்ப பிக் நம்பர் இன் தி மைண்ட் ஸ்மால் நம்பர் இன் தி ஃபிங்கர் அப்போ আফட்டர் 4 என்ன 5 6 அப்ப இங்க என்ன எழுதணும் 6 நெக்ஸ்ட் सेन्टर टाप नंबर सिक्स बाटम नंबर थ्री इत बिक नंबर सिक्स बिक नंबर स्माल नंबर थ्री अग नंबर इन द मैंडा सिक्स सिक्स इन द मैंड थ्री इन द फिंगर आफ्टर सिक्स सेवन एट नयन अगर एलू नयन इंट पाकल टॉप ले एन्ना नंबर इरुक्कींगे 5 बॉटम ले एन्ना नंबर इरुक्कींगे 2 अप्पा इप्पा एन्ना पण्णनुम बिग नंबर एदुन्नु पार्क्कणुमा बिग नंबर एदु इदुल 5 தான் बिग नंबर अप्पो 5 इन द माइंड 2 इन द फिंगर आफ्टर 5 एन्ना 6 7 अप्पा इंगे एन्ना एल्दनुम 7 ओकेंगला इप्पडी एल्दनदुक्कु अप्पुरम नेक्स्ट स्टेप एन्ना एल्दनुम आंसर ए एन एस ஈக்குவல் டு 796 ஓகேவா திரும்ப ஒரு வரி கால் திரும்ப பாப்போமா செகண்ட் ப்ராப்ளம 564 232 ரெண்டு 2 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு 2 டிஜிட் நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் இப்போ ஃப்ரண்ட் வைஸ் பண்ண மாட்டோம் எப்பயுமே அடிஷன் பேக்வர்ட்ஸ்ல இருந்தா பண்ணுவோம் இப்போ பேக்வர்ட்ஸ்ல டாப்ல என்ன நம்பர் இருக்கு 4 இருக்கு பாட்டம்ல என்ன நம்பர் இருக்கு 2 இருக்கு இதுல எது பிக் நம்பர் 4 தான் பிக் நம்பர் அப்ப பிக் நம்பர் இன் தி மைண்ட்
small number in the finger. After 4 and 5, 6. இங்க என்ன எழுதணும் 6 இப்போ சென்டர்ல டாப்ல என்ன நம்பர் இருக்கு 6 பாட்டம்ல என்ன நம்பர் இருக்கு 3 அப்போ இதுல எது பிக் நம்பர் 6 தான் பிக் நம்பர் அப்போ 6 இன் தி மைண்ட் 3 இன் தி ஃபிங்கர் ஆஃப்டர் 6 என்ன 7 8 9 அப்போ இங்க என்ன எழுதணும் 9 நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல டாப்ல என்ன நம்பர் இருக்கு 5 பாட்டம்ல என்ன நம்பர் இருக்கு 2 அப்போ என்ன பண்ணணும் இதில் எது பிக் நம்பர் 5 தான் பிக் நம்பர் அப்போது 5 இன் த மைண்ட் 2 இன் த ஃபிங்கர் ஆஃப்டர் 5 என்ன 6 7 அப்போது இங்கே 7 எழுதுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும் ஆன்சர் ANS ஈக்குவல் டு 796 ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராவர்ப் பார்த்துட்டு போகலாம் என்ன ப்ராவர்ப் ஃபஸ்ட்டு மிஸ்ஸு என்ன ப்ராவர்புங்கிறத ரீட் பண்ணி அதோட மீனிங்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க FRIENDI ஃப்ரெண்ட் INN NEEED நீட் IS இஸ் FRIEND friend INDEED indeed a friend in need is a friend indeed அப்படினா என்ன அர்த்தம் அதாவது இதோட தமிழ் மீனிங் என்னன்னா a friend in need is a friend indeed ஓட தமிழ் மீனிங் என்னன்னா ஆபத்து காலத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டு தான் யார் ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தின்னா என்ன அர்த்தம் ட்ரூன்னு அர்த்தம் உண்மையான அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீடுனா நம்மளோட தேவை நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படும் போது ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தான் யார் உண்மையான ஃப்ரெண்டு ஓகேங்களா என்னது நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் ப்ராவர்ப் PROVERB ப்ராவர்ப் என்ன ப்ராவர்ப் பார்த்தோம் அ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் நீட் நம்மளுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தான் யார் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் ஓகேங்களா அ FRIEND ஃப்ரெண்ட் INN NEED need IS is a FRIEND friend INDEED indeed a friend in need is a friend in deed இந்த proverb வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த proverb பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் இப்போ நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் தேர்ட் ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு 3-digit நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 731 நெக்ஸ்ட்டு 3-digit நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 234 இப்போ அடிஷன் எப்படி பண்ணுவோம் ஃப்ரண்ட் வைஸ் பண்ணுவோமா பேக்வர்ட்ஸ் பண்ணுவோமா பேக்வர்ட்ஸ் தான் பண்ணுவோம் பேக்வர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 1 பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 4 இதில் எது பிக் நம்பர் 4 தான் பிக் நம்பர் அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட் ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர் அப்போது ஆஃப்டர் 4 என்ன 5 அப்போ இங்கே என்ன எழுதணும் 5 நெக்ஸ்ட்டு சென்டரில் டாப்பில் 3 இருக்குது பாட்டமில் 3 இருக்குது இப்படி சேம் நம்பர் வரும்போது மிஸ்ஸு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் சேம் நம்பர் வந்துச்சுன்னா டாப்பில் இருக்க நம்பரை மைண்டில் வைங்க பாட்டமில் இருக்க நம்பருக்கு ஃபிங்கர்ஸ் விடுங்க அப்போ 3 இந்த மைண்ட் 3 இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் 3 என்ன 4 5 6 அப்போ இங்கே என்ன எழுத வரும் 6 இப்போது ஃப்ரண்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 7 பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 2 அப்போது பிக் நம்பர் எது இதில் 7 ஸ்மால் நம்பர் எது இதில் 2 அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட் ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர்
அப்போ செவன் இன் த மைண்ட் டூ இன் த ஃபிங்கர் ஆஃப்டர் செவன் என்ன எயிட் நயன் அப்போ இங்கே என்ன எழுதணும் நயன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு நயன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் திரும்ப ஒரு தடவை தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இப்போ அடிஷன் எப்பயுமே பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் பண்ணுவோம் பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது ஒன் இருக்குது பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது ஃபோர் இருக்குது அப்போது பிக் நம்பர் எது இதில் ஃபோர் தான் அப்போ ஃபோர் இந்த மைண்ட் ஒன் இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் ஃபோர் என்ன ஃபைவ் அப்போ இங்கே என்ன எழுதியாச்சு ஃபைவ் இப்போது சென்டரில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது இப்படி சேம் நம்பராக வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு டாப்பில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு பாட்டமில் இருக்க நம்பர்ஸ்க்கு ஃபிங்கர் விடணும் அப்போ த்ரீ இந்த மைண்ட் த்ரீ இந்த ஃபிங்கர்னா ஆஃப்டர் த்ரீ என்ன ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ இங்கே என்ன எழுதணும் சிக்ஸ் இப்போ ஃப்ரண்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது செவன் பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது டூ இதில் எது பிக் நம்பர் செவன் தான் பிக் நம்பர் அப்போ செவன் இந்த மைண்ட் டூ இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் செவன் என்ன எயிட் நயன் அப்போ இங்கே என்ன எழுதணும் நயன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன எழுதணும் ஏஎன்எஸ் ஆன்சர் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே இப்போது ஃபோர்த்து ப்ராப்ளம் ஃபோர்த்து ப்ராப்ளம்லையும் அதே தான் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க எயிட் டூ ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு சாரி டூ டிஜிட் நம்பர் இல்லை த்ரீ டிஜிட் நம்பர் என்னது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ இப்போது அடிஷன் எப்பயுமே எப்படி பண்ணுவோம் ஃப்ரண்ட் வைஸ் பண்ணுவோமா பேக்வேர்ட்ஸ் பண்ணுவோமா பேக்வேர்ட்ஸ் தான் பண்ணுவோம் பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோர் பாட்டமில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க த்ரீ இப்போ இதில் எது பிக் நம்பர் எது ஸ்மால் நம்பர் பிக் நம்பர் ஃபோர் ஸ்மால் நம்பர் த்ரீ அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட் ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர் அப்போ ஃபோர் இந்த மைண்ட் த்ரீ இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் ஃபோர் என்ன ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ இங்கே என்ன எழுதணும் செவன் இப்போது சென்டரில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது டூ பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது சிக்ஸ் இதில் எது பிக் நம்பர் சிக்ஸ் தான் பிக் நம்பர் டூ வந்து ஸ்மால் நம்பர் அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட் ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர் அப்போது சிக்ஸ் இந்த மைண்ட் டூ இந்த ஃபிங்கர் இப்போ ஆஃப்டர் சிக்ஸ் என்ன செவன் எயிட் இப்போ இங்கே என்ன எழுதணும் எயிட் இப்போது ஃப்ரண்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது எயிட் பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது ஒன் அப்போது இதில் எது பிக் நம்பர் எயிட் தான் பிக் நம்பர் ஒன் தான் ஸ்மால் நம்பர் அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட் ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர் அப்போ எயிட் இந்த மைண்ட் ஒன் இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் எயிட் என்ன நயன் அப்போ இங்கே என்ன எழுதணும் நயன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன எழுதணும் ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் திரும்ப ஒரு தடவை ஃபோர்த் ப்ராப்ளம் பார்ப்போமா என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ப்ராப்ளமில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ அடிஷன் எப்போயுமே பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் பண்ணுவோம் இப்போ பேக்வேர்ட்ஸில் டாப்பில் ஃபோர் இருக்குது பாட்டமில் த்ரீ இருக்குது இல்லை பிக் நம்பர் எது ஃபோர் அப்போது ஃபோர் இந்த மைண்ட் த்ரீ இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் ஃபோர் என்ன ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ இங்கே என்ன எழுதணும் செவன் நெக்ஸ்ட்டு சென்டரில் டாப்பில் டூ இருக்குது பாட்டமில் சிக்ஸ் இருக்குது இதில் பிக் நம்பர் எது சிக்ஸ் அப்போ சிக்ஸ் இந்த மைண்ட் டூ இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் சிக்ஸ் என்ன செவன் எயிட் இப்போ இங்கே என்ன எழுதணும் எயிட் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது எயிட் பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது ஒன் அதில் எது பிக் நம்பர் எயிட் தான் பிக் நம்பர் அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட் ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர் அப்போ எயிட் இந்த மைண்ட் ஒன் இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் எயிட் என்ன நயன் அப்போ இங்கே என்ன எழுதணும் நயன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதணும் ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்ளம் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு போகலாம் மிஸ் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராவர்ப் பார்த்தோமா என்ன ப்ராவர்ப் அது ஞாபகம் இருக்கா
என்னது ஃப்ரெண்ட் இன் நீட் சார் ஃப்ரெண்ட் இன்டீட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராவர்ப் பார்த்தோமா, அந்த ப்ராவர்பை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி இப்போ மிஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? என்னன்னா, ஒரு ஜங்கிள் அதாவது ஒரு ஃபாரஸ்டில் ஒரு எலிஃபெண்ட் இருக்கான். அந்த எலிஃபெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே ஒரு மங்கி வருதான் ஃபஸ்ட்டு. அந்த மங்கியை பார்த்துட்டு அந்த மங்கி கிட்ட போய் அந்த எலிஃபெண்ட் என்ன கேட்குதான், கேன் யூ பி மை ஃப்ரெண்ட், உன்னால் என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எது கேட்குதான், எலிஃபெண்ட் வந்து மங்கி கிட்ட கேட்குதான். அப்போ அதுக்கு அந்த மங்கி என்ன சொல்லுதான், யூ ஆர் டூ பிக் அப்படின்னு சொல்லுதான், நீ ரொம்ப பெருசாக இருக்க, ரொம்ப குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லுதான், உன்னால் என்ன மாதிரி ட்ரீலெலாம் ஸ்விங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுதான். என்னது ஸ்விங், SWING ஸ்விங், ஸ்விங்னா என்ன பண்ண முடியாது, தொங்க முடியாது, உன்னால் என்ன மாதிரி மரத்துலலாம் ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் தொங்க முடியாது, சரியா அப்படி சொல்லிட்டு அந்த மங்கி என்ன பண்ணுதான், போயிடுதான். சரின்னு இந்த எலஃபெண்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் அது போகும்போது அங்கே ஒரு ரேபிட்டை பார்க்கலாம். ரேபிட்னா என்ன, முயல். முயலை பார்த்துட்டு என்ன பண்ணுதான், முயல்கிட்ட போய் அதாவது ரேபிட் கிட்ட போய் யார் கேட்குறாங்க, எலஃபெண்ட் கேட்குறாங்க, கேன் யூ பி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னால் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க, எலிஃபெண்ட் வந்து ரேபிட் கிட்ட கேட்குறாங்க. அப்போது ரேபிட்டும் என்ன ரிப்ளை பண்ணுதான், யூ ஆர் டூ பிக், நீ ரொம்ப பிக்காக இருக்க, அதனால உன்னால் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரீசனும் சொல்லுதான், உன்னால் என்னோடய பரோக்குள்ளெல்லாம் வந்து ஸ்டே பண்ண முடியாது. பரோ BURROW பரோ, அதாவது ரேபிட் இருக்கக்கூடிய அந்த பொந்துக்குள்ளே உன்னாலெல்லாம் வந்து ஸ்டே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுதான், எலிஃபெண்ட்டை பார்த்து சொல்லிட்டு அந்த ரேபிட்டும் என்ன பண்ணுதான், போயிடுதான். ரேபிட் போனதுக்கப்புறம் சரின்னு அந்த எலிஃபெண்ட் வந்து திரும்ப வந்து அந்த ஜங்கிள்குள்ளே வந்து வாக் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அங்கே ஒரு ஃப்ராகை பார்க்குது. ஃப்ராகை பார்த்தோன்னே அந்த ஃப்ராகு கிட்டே போய் எலிஃபெண்ட் கேட்குதான், கேன் யூ பி மை ஃப்ரெண்ட், உன்னால் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்க முடியுமான்னு ஃப்ராகு கிட்ட யார் கேட்குறாங்க, எலிஃபெண்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஃப்ராக் சொல்கிறாங்க, ஃப்ராகு என்னதான் ரிப்ளை பண்ணுறாங்களாம், யூ ஆர் டூ பிக், நீங்கள் வந்து ரொம்ப பிக்காக இருக்கீங்க, உங்களால் என்ன மாதிரி ஜம்ப் பண்ணி போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். யார்கிட்ட, எலிஃபெண்ட் கிட்ட. ஏன்னா எலிஃபெண்ட் எப்படி இருக்குது, பயங்கர பிக்காக இருக்கு இல்லையா, அதால் ஃப்ராக் மாதிரி ஜம்ப் பண்ணி என்ன பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராகும் வந்து போயிடுதான். இப்போ லாஸ்ட்டாக யார் வராங்க, அங்கே ஃபாக்ஸ் வராங்க, அதாவது நரி வருது. அப்போ நரி கிட்ட போய் அந்த எலிஃபெண்ட் கேட்குறாங்க ஃபாக்ஸ் கிட்ட, கேன் யூ பி மை ஃப்ரெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்களாம், உங்களால் என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அதுக்கு அந்த ஃபாக்ஸும் சொல்லுதான், நீங்கள் ரொம்ப பிக்காக இருக்கீங்க, யூ ஆர் டூ பிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணிடுதான், போயிடுதான். அப்படி போயிட்டோன்னே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களான்னு எலிஃபெண்ட் கேட்டாங்க. இந்த யாருமே வந்து அவங்களோட சைஸை பார்த்துட்டு என்ன உங்களோட ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் போயிடுறாங்க. அப்போது லயன், அதாவது ஃபாரஸ்டோட கிங்கு யாரு, லைன். அப்போது லைன் ஒன்று வந்து அங்கே ஃபாரஸ்டில் வருதான். அந்த லைனை பார்த்துட்டு எல்லா அனிமல்ஸும், என்னென்ன அனிமல்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம், மங்கி, ரேபிட், ஃப்ராக், ஃபாக்ஸ், இதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்களாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரன் பண்ணி போயிட்டுருக்காங்களாம். அதை பார்த்த எலிஃபெண்ட் வந்து என்ன பண்ணுதான், எதுக்கு இவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபாக்ஸ் கிட்ட கேட்குதான், எதுக்கு நீங்கள் இப்படி வந்து வேகமாக போகிறீங்க, வேகமாக ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஃபாக்ஸ் சொல்லுதான், அங்கே ஒரு லைன் இருக்குது, அது வந்து எங்களை வந்து கில் பண்ண பார்க்குது, எங்களை கொல்ல பார்க்குது அப்படின்னு சொல்லி சொல்லுதான். என்னது இப்படி சொல்லுதான் ஃபாக்ஸு, தர் இஸ் அ லைன் அண்ட் ஹீ இஸ் ட்ரைங் டு கில்லஸ், அங்கே ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் எங்களை கொல்ல பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதான். யாருக்கிட்ட, எலிஃபெண்ட் கிட்ட சொல்லுதான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி என்ன வந்துருதான், லைன் வந்து அந்த ஃபாக்ஸை வந்து மிதிச்சிருதான். மிதித்த உடனே அந்த எலிஃபெண்ட் சொல்லுதான், டோன்ட் கில் தெம் அப்படின்னு சொல்லி சொல்லுதான், அவங்களெல்லாம் வந்து நீ கொன்றாத அப்படின்னு சொல்லி எலிஃபெண்ட் வந்து லைன் கிட்ட சொல்லுதான். அதுக்கு லைன் என்ன சொல்லுதுன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, லைன், அதாவது
கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு எலிஃபெண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. அதில் கோவமான எலிஃபெண்ட் என்ன பண்ணுதுன்னா, லைனை நோக்கி வந்து அதை ஒரு கிக் பண்ணுதான். கிக் பண்ணோடனே அந்த லைன் வந்து என்ன பண்ணுதான், பயந்துட்டு அது வந்து ரொம்ப ஃபியர் ஆகிட்டு அது என்ன பண்ணுதான், ரேன் தே அந்த லைன் வந்து ரேன் அவே. அந்த லைன் என்ன பண்ணிடுதான், ஓடி போயிடுதான். அப்போது தான் வந்து எலிஃபெண்ட் வந்து அந்த ஃபாக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, சேவ் பண்ணியிருக்கு. அப்போது அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா அனிமல்ஸும், அதாவது எலிஃபெண்ட் கேட்டாங்கல்ல எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களான்னு கேட்டால் எல்லா அனிமல்ஸும் வராங்க. என்னென்ன அனிமல்ஸு, மங்கி, ரேபிட், ஃப்ராக், ஃபாக்ஸ் எல்லாரும் வந்து எலிஃபெண்ட்டை என்ன பண்ணுவாங்க, இப்போது அவருக்கு அந்த அனிமல்ஸ்க்கெலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எலிஃபெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் அதோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு தேங்க் பண்ணுறாங்க. இந்த மங்கி, ரேபிட், ஃப்ராக், ஃபாக்ஸ் தான் வந்து எலிஃபெண்ட் வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கல. ஆனால் எலிஃபெண்ட் வந்து இவங்களெலாம் என்னவாக தான் நினச்சிச்சு, ஃப்ரெண்டாக தான் நினச்சிச்சு. அதனால இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை என்ன பண்ணியிருக்குன்னா, சேவ் பண்ணியிருக்கு. அப்படி வந்து சேவ் பண்ணதுனால இப்போ இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, எலிஃபெண்ட்டுக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் த ரைட் சைஸ் டு பி ஆர் ஃப்ரெண்ட், நீ வந்து ஒரு கரெக்டான சைஸு எங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நீ வந்து ரொம்ப பிக்காக இருக்க, அதோட சைஸை வச்சு நீங்கள் எங்களோட ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னே இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனோட சைஸ் தான் வந்து கரெக்டான சைஸு எங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எலிஃபெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து இப்போ நம்ம என்ன மாரல் கற்றுக்கிட்டோம், அதாவது இந்த ப்ராவர்போட மீனிங் தான் இதோட மாரல், ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தான் என்னது, ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட். அப்போ இங்கே ட்ரூ ஃப்ரெண்டு யார், எலஃபெண்ட். எலஃபெண்ட் தான் ட்ரூ ஃப்ரெண்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டோரி முடித்தாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸில் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் இப்போ பார்க்கணும். ஃபிஃப்த்து ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு 3 digit நம்பர் என்ன, 346, 346. நெக்ஸ்ட்டு 3 digit நம்பர் என்ன, 231, 231. இப்போ அடிஷன் எப்படி பண்ணுவோம், ஃப்ரண்ட்வர்ட்ஸ் பண்ணுவோமா பேக்வர்ட்ஸ் பண்ணுவோமா, பேக்வர்ட்ஸ் தான் பண்ணுவோம். பேக்வர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 6, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 1. அப்போது இப்போ என்ன பண்ணணும், பிக் நம்பர் எதுன்னு பார்க்கணும். பிக் நம்பர் எது இங்கே, 6. ஸ்மால் நம்பர் எது இங்கே, 1. அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இப்போ ஆஃப்டர் 6 என்ன, அப்போ 6 இந்த மைண்ட், 1 இந்த ஃபிங்கர். அப்போது 6 இந்த மைண்ட், 1 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 6 என்ன, 7. அப்போ இங்கே என்ன எழுதணும், 7. இப்போ சென்டரில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 4. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 3. இதில் எது பிக் நம்பர், 4 தான் பிக் நம்பர். 3ங்கிறது என்னது, ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 4 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 4 என்ன, 5, 6, 7. அப்போ இங்கே என்ன வரும், 7. இப்போ ஃப்ரண்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 3. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 2. இதில் எது பிக் நம்பர், 3 தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 3 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 3 என்ன, 4, 5. அப்போ இங்கே என்ன எழுதணும், 5. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன எழுதணும், ஆன்சர் ANS ஈக்குவல் டு 577. இதை ஒன்ஸ் அகெயின் பார்ப்போமா, இதில் 346 கொடுத்துருக்காங்க, 231 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது ஃப்ரண்ட் வைஸ் பண்ணுவோமா பேக்வர்ட்ஸ் பண்ணுவோமா, பேக்வர்ட்ஸ்லேருந்து தான் பண்ணுவோம். பேக்வர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 6. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 1. அப்போ இதில் எது பிக் நம்பர், 6 தான் பிக் நம்பர். அப்போ 6 இந்த மைண்ட், 1 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 6 என்ன, 7. நெக்ஸ்ட் சென்டரில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 4. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 3. அப்போது இதில் எது பிக் நம்பர், 4 தான் பிக் நம்பர். அப்போது 4 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 4 என்ன, 5, 6, 7. அப்போ இங்கே என்ன எழுதணும், 7. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 3. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 2. அப்போது இதில் எது பிக் நம்பர், 3 தான் பிக் நம்பர்.
அப்போ பிக் நம்பர் இன் த மைண்ட், ஸ்மால் நம்பர் இன் த ஃபிங்கர். த்ரீ இன் த மைண்ட், டூ இன் த ஃபிங்கர். ஆஃப்டர் த்ரீ என்ன? ஃபோர், ஃபைவ். அப்போ இங்கே என்ன எழுதணும்? ஃபைவ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன எழுதணும்? ஆன்சர் ANS ஈக்குவல் டு 577. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின். ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் என்ன? 842. நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் என்ன? 126. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். பேக்வர்ட்ஸில் என்ன பண்ணுவோம்? ஆடு. இப்போ டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. இதில் எது பிக் நம்பர்? 6 தான் பிக் நம்பர். 2ங்கிறது என்னது? ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 6 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர். ஆஃப்டர் 6 என்ன? 7, 8. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 8. இப்போ சென்டரில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 4. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 2. இதில் எது பிக் நம்பர்? 4 தான் பிக் நம்பர், 2 தான் ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இப்போ 4 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 4 என்ன? 5, 6. இப்போ இங்கே என்ன எழுதணும்? 6. இப்போது ஃப்ரண்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 8. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 1. இதில் எது பிக் நம்பர்? 8 தான் பிக் நம்பர், 1 என்னது? ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 8 இந்த மைண்ட், 1 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 8 என்ன? 9. இப்போ இங்கே என்ன போடணும்? 9. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும்? ஆன்சர் ANS ஈக்குவல் டு 968. ஒன் செகண்ட் பார்ப்போமா? 842, 126. இப்போது பேக்வர்ட்ஸில் என்ன ஆட் பண்ணுவோம்? பேக்வர்ட்ஸில் டாப்ல என்ன இருக்குது? 2 இருக்குது. பாட்டமில் என்ன இருக்குது? 6 இருக்குது. இதில் 6 தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட்னா 6 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 6 என்ன? 7, 8. போட்டாச்சா? நெக்ஸ்ட் சென்டரில் டாப்பில் 4 இருக்குது, பாட்டமில் 2 இருக்குது. இல்லை 4 தான் பிக் நம்பர். இப்போ 4 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 4 என்ன? 5, 6. இப்போது 8, 1 இருக்குது. டாப்பில் 8 இருக்குது, பாட்டமில் 1 இருக்குது. பிக் நம்பர் என்னது? 8. ஸ்மால் நம்பர் என்னது? 1. அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 8 இந்த மைண்ட், 1 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 8 என்ன? 9. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதணும்? ஆன்சர் ANS ஈக்குவல் டு 968. இப்போது செவன்த் ப்ராப்ளம். செவன்த் ப்ராப்ளமில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் என்ன? 463. நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் என்ன? 524. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது ஃப்ரண்ட் வைஸ் பண்ணுவோமா, பேக்வர்ட்ஸ்லேருந்து பண்ணுவோமா? பேக்வர்ட்ஸ்லேருந்து தான் பண்ணுவோம். இப்போ பேக்வர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 3. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 4. இதில் எது பிக் நம்பர்? 4 தான் பிக் நம்பர். 3ங்கிறது என்னது? ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 4 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 4 என்ன? 5, 6, 7. அப்போ இங்கே என்ன வரும்? 7. இப்போ சென்டரில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 6. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 2. இதில் எது பிக் நம்பர்? 6 தான் பிக் நம்பர், 2 தான் ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 6 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர். 6 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர். ஆஃப்டர் 6 என்ன? 7, 8. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 8. இப்போது ஃப்ரண்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 4. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 5. இதில் எது பிக் நம்பர்? 5 தான் பிக் நம்பர், 4 தான் என்னது? ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். 4 இந்த 5 இந்த மைண்ட், 4 இந்த ஃபிங்கர். அப்போது ஆஃப்டர் 5 என்ன? 6, 7, 8, 9. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 9. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன எழுதணும்? ஆன்சர் ANS ஈக்குவல் டு 987. ஒன் செகண்ட் பார்ப்போமா? பேக்வர்ட்ஸில் என்ன ஆட் பண்ணுவோம்? டாப்பில் 3 இருக்குது, பாட்டமில் 4 இருக்குது. இதில் பிக் நம்பர் 4ங்கிறதுனால 4 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 4 என்ன? 5, 6, 7. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 7. சென்டரில் என்ன இருக்குது? டாப்பில் 6 இருக்குது, பாட்டமில் 2 இருக்குது. இதில் பிக் நம்பர் 6. அப்போ 6 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். அப்போ ஆஃப்டர் 6 என்ன? 7, 8. எழுதியாச்சா? அடுத்தது ஃப்ரண்டில் டாப்பில் என்ன இருக்குது? 4. பாட்டமில் என்ன இருக்குது? 5. இல்லை பிக் நம்பர் 5ங்கிறதுனால 5 இந்த மைண்ட், 4 இந்த ஃபிங்கர்.
ஆஃப்டர் ஃபைவ் என்ன சிக்ஸ் செவன் எயிட் நைன். இப்போ இங்கே என்ன எழுதணும் நைன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு 987. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் எயித்த் ப்ராப்ளம் என்ன இருக்கு 632. இது ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் என்ன 345. இப்போது அடிஷன் எப்படி பண்ணுவோம், ஃப்ரண்ட் வைஸ் பண்ணுவோமா பேக்வர்ட்ஸ் பண்ணுவோமா? பேக்வர்ட்ஸில் என்ன பண்ணுவோம், பேக்வர்ட்ஸில் டாப்பில் என்ன இருக்குது 2 இருக்குது, பாட்டமில் என்ன இருக்குது 5 இருக்குது. இதில் எது பிக் நம்பர், 5 தான் பிக் நம்பர். 2ங்கிறது என்னது ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இப்போ 5 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 5 என்ன 6 7. இப்போ என்ன எழுதணும் 7. இப்போது சென்டரில் டாப்பில் என்ன இருக்குது 3 இருக்குது, பாட்டமில் என்ன இருக்குது 4 இருக்குது. இதில் எது பிக் நம்பர், 4 தான் பிக் நம்பர், 3ங்கிறது என்னது ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இப்போ 4 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 4 என்ன 5 6 7. அப்போ இங்கே என்ன எழுதணும் 7. இப்போ இங்கே ஃப்ரண்டில் டாப்பில் என்ன இருக்குது 6, பாட்டமில் என்ன இருக்குது 3. இதில் எது பிக் நம்பர், 6 தான் பிக் நம்பர், 3 தான் என்னது ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இப்போ 6 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். இப்போ ஆஃப்டர் 6 என்ன 7 8 9. அப்போ இங்கே என்ன எழுதணும் 9. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன எழுதணும் ஆன்சர் ANS ஈக்குவல் டு 977. ஒன்ஸ் அகெயின் பார்ப்போமா, டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 5 இருக்குது. இப்போ 5 தான் பிக் நம்பர். இப்போ 5 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 5 என்ன 6 7 எழுதியாச்சா. இப்போ சென்டரில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 3 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 4 இருக்குது. இப்போ 4 தான் பிக் நம்பர். அப்போ 4 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 4 என்ன 5 6 7. இப்போ இங்கே என்ன எழுதணும் 7. இப்போ ஃப்ரண்ட்டில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 6, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 3. அப்போ 6 தான் பிக் நம்பர். அப்போ 6 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 6 என்ன 7 8 9. அப்போ இங்கே என்ன எழுதணும் 9. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும் ஆன்சர் ANS ஈக்குவல் டு 977. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 3 டிஜிட் அடிஷன் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு 2 நம்பர்ஸ், ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுக்க சொல்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். Thank you, students.